பிரதானமான கோரிக்கையாக திருக்கோணீஸ்வரம் ஆலயத்தை பாதுகாத்து உடனடியாக திருக்கேதீஸ்வர திருப்பணியை செய்தது போல் திருக்கோணீஸ்வரர் ஆலயத்துக்கும் திருப்பணி செய்ய வேண்டும் என்று கௌரவ அமைச்சரை மத்திய அரசிடம் அந்த வேண்டுதலை விடுக்குமாறு கேட்டோம். அதே நேரத்திலே நெல்லை ஆதீன சுவாமிகள் உடனடியாக தமிழருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். மேலும் நாங்கள் அவர்களிடம் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட இந்திய கலாச்சார மண்டபம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களிடம் கையளிக்க வேண்டும், இலங்கை மத்திய அரசிடம் கொடுப்பதை விட்டு யாழ்ப்பாணத்திலே அந்த கலாச்சார நிலையம் யாழ்ப்பாண தமிழர்கள் சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அதை நாங்கள் வலியுறுத்துவதாக அவர்களுக்கு எடுத்து கூறினோம். அத்தோடு கிழக்கிலங்கையில் இந்தியாவுடைய துணை தூதுவர ஆலயத்தை உருவாக்கி மட்டக்களப்பு திருவண்ணாமலை அம்பாறை மாவட்ட மக்கள் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய பயண வசதிகளை கிழக்கிலேயே விசா பெறக்கூடியதாக உடனடியாக ஒரு துணை தூதுவர ஆலயத்தை அமைக்குமாறும் வேண்டும். இன்று காலை நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில் இந்திய மத்திய அரசைச் சேர்ந்த கௌரவ எல் முருகன் அமைச்சர் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் நெல்லை ஆதீன சுவாமிகளையும் அடியேனையும் சந்தித்தார்கள்.